இப்போது ஒரு வசனத்தை நாம் தியானிப்போம். அதாவது இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லும்படியாக சொன்ன ஒரு காரியம், கர்த்தருக்கு பரிசுத்தம். எல்லாம் சொல்லலாமா? கர்த்தருக்கு பரிசுத்தம். இப்படி ஒரு வார்த்தை வேத புஸ்தகத்தில் இருக்கிறதா? உண்டா? உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பரிசுத்தம். அதாவது நாம் படிக்கலாம் யாத்ராவின் புஸ்தகம் 28 அதிகாரம் 36 வசனம். ஆமேன். பாருங்க, பசும் பொன்னினால் ஒரு பட்டத்தை பண்ணி கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று அதிலே முத்திரை வெட்டாக வெட்டி. ஆமேன். இந்த கர்த்தருக்கு பரிசுத்தம் என்ற எழுத்துக்கள் எங்கே எழுதப்பட வேண்டும்? எங்கே எழுதப்பட வேண்டும்? பசும் பொன்னினாலே ஒரே எதை உண்டாக்க வேண்டும்? பட்டம். ஒரு தகடு போல், ஒரு இப்படி தான் வச்சுக்கோங்களேன், இப்படி ஒரு தகடு போல் ஒன்று, அது அது பட்டம். எங்கே வைக்க வேண்டியது? நெற்றியில் வைக்க வேண்டியது. அதில் பொன்னுனால எழுத அதில் எழு பொறித்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு பரிசுத்தம் என்ற வார்த்தையே அதில் அந்த பட்டத்தில் என்ன செய்திருக்க வேண்டும்? பொறித்திருக்க வேண்டும். எழுத முத்திரை வெட்டாக எழுதியிருக்க வேண்டும். இப்படி முத்திரை வெட்டுன்னா, இது எழுதுனா அது என்ன செய்துடும்? அழிஞ்சு போகும். அது முத்திரையாக, அதாவது அது எழுதப்பட்டிருக்க, முத்திரை வெட்டாக வெட்டி இருக்கணும். அதில் கா கர்த்தருக்கு பரிசுத்தம், அது முத்திரையாக வெட்டப்பட்டிருக்க வேண்டும். அப்போ அழிஞ்சு போகாது, அப்படியே இருக்கும். இல்லையா? உங்களுக்கு சொல்கிறது புரியுதா? சில கல்லுகள்லாம் பார்க்க முடியும், எழுதியிருப்பாங்க, முத்திரையாக வெட்டாக எழுதி வச்சுருக்காங்க. பெயிண்ட்லேயோ பேனாவிலேயோ மையினாலேயோ எழுதுகிறது அல்ல, முத்திரை வெட்டாக அது வெட்டப்பட்டிருக்கும். அது அந்த வார்த்தை கர்த்தருக்கு பரிசுத்தம். அது எதில் எழுதப்பட்டிருக்கிறது என்றால், பசும் பொன்னினாலே ஒரு பட்டத்திலே பண்ணி அதில் எழுதப்பட வேண்டும். எழுதி அந்த அதை என்ன செய்ய வேண்டும்? இது ஆரோனுடைய சிரசின் மேலே அதை வைக்க வேண்டும், மினட்டியிலே வைக்க வேண்டும். 37 வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது பாகையிலிருந்து பாகையில் இருக்கும்படி அதை இளநீல நாடாவினால் பாகையின் முகப்பிலே கட்டுவாயாக. அதற்கு முந்தின வசனம், அதாவது இருபத்தி 29 அதிகாரம் 6 வசனத்தை படியுங்கள். 39:6 போதும், போதும். பாருங்கள், அவன் தலையிலே பாகையை வைக்க வேண்டும். இது பிரதான ஆசாரியன் ஆரோனுக்கு அநேக வஸ்திரங்களை ஆண்டவர் செய்ய சொல்லி இருந்தார். எதற்காக என்றால், கர்த்தரை ஆராதிப்பதற்காகவும் கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்படியாகவும் இந்த பிரதான ஆசாரியன் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வஸ்திரங்களை எல்லாம் தரித்து கொண்டு அவன் அந்த ஆராதனை ஸ்தலத்துக்குள்ளே, பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். இது தேவனுடைய நித்தியமான கட்டளை, அதை அப்படியே செய்ய வேண்டும். தான் உடுத்தி இருக்கிற, வெளியில் உடுத்தி இருக்கிற வஸ்திரத்தை போட்டுக்கொண்டு உள்ளே போகக்கூடாது பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே. அதை கழற்றி வைத்து விட வேண்டும். கழற்றி வைத்து விட்டு இந்த கத்தர் கொடுத்த இந்த வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு அவன் உள்ளே பிரவேசிக்க வேண்டும். கத்தர் ஊழியம் செய்யும்படியாகவும் ஆராதனை செய்யும்படியாகவும் போக வேண்டும். அநேக வஸ்திரங்களை குறித்து மேலே நம்ம படிக்கலாம். இது தலையிலே வைக்க வேண்டியது, தலையிலே இருக்க வேண்டியது ஒரு பாகை, பாகையில் வைக்க வேண்டும். அதுக்கு பரிசுத்த கிரீடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பாகையையும் வைத்து பரிசுத்த கிரீடத்தை பாகையின் மேல் தரிக்க வேண்டும். இப்போ தலையிலே அவன் பரிசுத்த ஒரு பாகை வைக்கப்பட்டிருக்கிறது. பாகைக்கு மேலே என்ன வைத்திருக்கிறது? ஒரு கிரீடம். கிரீடம் தான் அது. இந்த இப்போ நம்ம படித்தோமே, கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று ஒரு பட்டத்தையும் பண்ணி அதில் முத்திரை வெட்டாக வெட்டி இந்த பாகைக்கு மேலே நெற்றியில் கட்டி வைத்திருக்க வேண்டும், நெற்றியில். அப்போது இந்த ஆரோனை முதல்ல பார்க்கும்போது முகத்தை தானே முதல்ல நம்ம பார்ப்போம். யாருடைய முகமும் நேரடியாக பார்க்கும்போது முகத்தை பார்ப்போம்.
முகத்தை பார்க்கும்போது ஆரோனுடைய நெற்றியில் இருக்கிற அந்த கர்த்தருக்கு பரிசுத்தம் என்ற எழுத்துக்கள் எல்லாருக்கும் முன்பாக அது தெரியும். அது மறைவாக இல்லை, நெற்றியிலே கட்டியிருக்க வேண்டும். பாகைக்கு தலையிலே பாகை வைக்கப்பட்டிருக்கிறது, இந்த பாகைக்கு மேலே இந்த நெற்றியிலே அதை கட்டி இருக்க வேண்டும், எல்லாரும் பார்க்கும் வண்ணமாக. என்ன எழுதியிருக்கிறது அதில்? கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இதில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், தேவனுடைய பிள்ளைகள் அதாவது ஆரோன் யாராக இருந்தான்? பிரதான ஆசாரியன் இல்லையா? இன்றைக்கு புதிய ஏற்பாட்டின் காலத்தில் நாம் எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக இருக்கிறோம். அன்று பிரதான ஆசாரியன் ஒருவன் தான் அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். இன்றைக்கு கர்த்தர் நம்மை அவருடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்தமாக்கி அவருடைய பிள்ளைகளாக மாற்றி அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும்போது அவர் நம்மை பரிசுத்த மகாபரிசுத்த ஸ்தலமாகிய அவருடைய சன்னிதானத்துக்குள்ளே போகும்படியான ஒரு பாக்கியத்தை நமக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் புண்ணியத்தினாலே கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா! கரங்களை தட்டி நம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இது ஒரு பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா! இயேசு கிறிஸ்து இரத்தம் சிந்தனப்படியினாலே நான் தைரியமாக என்னுடைய சமூகத்திலே போகலாம், அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகலாம். ஹல்லேலூயா! அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே அந்த பிரதான ஆசாரியன் ஒருவர் மாத்திரம்தான் உள்ளே போக முடியும், வேற யாரும் போகக்கூடாது. ஆமென். யாராவது உள்ளே போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு சாவு தான். இப்படிதான் வசனம் சொல்லுகிறது. பாருங்க, இந்த பிரதான ஆசாரியனுடைய மகன் கூட நாதாப் அபியு என்பவன் அந்நிய அக்கினியை கொண்டு வந்து அங்கே தூபம் காட்டி விட்டான். கர்த்தர் அந்த இடத்துல அவனை அவர்களை இருவரையும் சாகடிச்சிட்டான், செத்து போனார்கள் அந்த இடத்துல. ஆமென். எவ்வளோ பயங்கரம் பார்த்தீங்களா? இயேசு கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுத்ததன் புண்ணியத்தினாலே நாம் பிதாவாகிய தேவனுடைய முகத்தை பார்க்கவும் அவருடைய சன்னிதானத்திலே நெருங்கவும் அவரோடு கிட்டி சேரவும் கர்த்தர் நமக்கு பெரிய பாக்கியத்தை தந்திருக்கிறார், அவருடைய சிலுவையின் மரணத்தின் மூலமாக. ஆமேன். சாதாரணமாக கிடைக்கல. அன்னைக்கு அவங்க செத்து போயிட்டாங்க, இன்னைக்கு நம்ம சாகலை. காரணம் என்ன? இயேசு நமக்காக ஜீவனை கொடுத்ததன் புண்ணியத்தினாலே. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! நன்றியுள்ள இருதயத்தோடு நாம் இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, நாம் சாதாரணமானவர்கள் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் புண்ணியத்தினாலே அவர் சில வேளை ஜீவனை கொடுத்ததன் பலனாக நாம் பிரதான ஆசாரியனாகிய ஆரோனை போல ஒரு பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார், ராஜாக்களும் மாற்றினார், ஆளுகை செய்யும்படியான பாக்கியத்தை தந்திருக்கிறார். பிரதான ஆசாரிய ஒரு ஊழியம் செய்வதற்குரிய அதிகாரத்தையும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். எவ்வளோ பெரிய பாக்கியம் அல்லவா? நம்ம நொந்துக்கிட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு நம்ம கஷ்டத்தையே பெருசாக நினச்சிட்டு அவங்க அப்படி இருக்காங்க, இவங்க எப்படி இருக்காங்க, எனக்கு ஒன்றும் இல்லையே, எனக்கு எதுவும் இல்லையே அப்படின்னு வேதனைப்பட்டு கண்ணீர் விட்டு கலங்கி கொண்டிருக்க வேண்டாம். கர்த்தர் நமக்கு இலவசமாக வைத்திருக்கிற ஆத்ம சந்தோஷம், ஆத்ம ரட்சிப்பு, கர்த்தர் வைத்திருக்கிற பாக்கியங்கள் இவைகளே நான் இது மேலோங்கி நிற்க வேண்டும். ஆமேன். இது மேலோங்கி நிற்காததுனால தான் உலக காரியங்கள் நம்மை அமிழ்த்தி போடுகிறது, அது மேற்கொண்டு விடுகிறது. ஆமேன். ஹல்லேலூயா! இப்போது உங்கள் நெற்றியில் இருக்க வேண்டியது என்னது? கர்த்தருக்கு பரிசுத்தம். உங்களுடைய முகத்தை பார்க்கும்போது இது கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்ல வேண்டும். என்ன சொல்ல வேண்டும்? கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருக்கு பரிசுத்தம். உங்கள் முகத்தை பார்த்தாலே ஒரு தேவ பிரசன்னமாக இருக்குது, இவ்வளோ தேவ மகிமையால் நிரம்பி இருக்கிறது. கர்த்தர் ஒருவர்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறாரே, இவங்க கர்த்தருடைய பிள்ளை அல்லவா என்று மற்றவர்களும் கூறத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்க வேண்டும். முகம் மட்டுமல்ல, வாழ்க்கை வாழ்க்கையிலேயும் நம்மளுக்கு எப்போது என்ன காணப்பட வேண்டும்? கர்த்தருக்கு பரிசுத்தம் என்றது முத்திரை வெட்டாக அது பதிந்திருக்க வேண்டும். ஆமேன். பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு காரணம் இல்லாமல் நம்மகிட்ட சண்டைக்கு வர்றாங்க, நம்மவும் அவங்களையும் வருகை பார்த்துடலாம் அப்படின்னு அவங்க கூட போய் சண்டைக்கு போய் நின்னோன்னா இது கர்த்தருக்கு பரிசுத்தமா ஆகுமா? நீங்களே சொல்லலாமா, ஆகுமா ஆகாத? கர்த்தருக்கு பரிசுத்தமா சொல்லுங்களேன். ஆ, பரிசுத்தம் அல்ல, கர்த்தருக்கு பரிசுத்தம் அல்ல. நம்ம சுயத்தை ஒன்று நிலைநாட்டினோம், நம்ம நீதியை ஒன்று அங்கே பேசிட்டோம். ஆமாம், அப்படி தான்.
கர்த்தர் துக்கப்படுவார், வேதனைப்படுவார், பரிசுத்த குலைச்சல் அடைகிறது, நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த குலைச்சல் வந்து விடுகிறது. இப்படி இது ஒன்று தான் சொன்னேன், இன்னும் நிறைய காரியங்கள் உண்டு. நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய பேச்சுகள், நாம் நிற்கிற இடம், அதுதான் ஒன்றாம் சங்கீதத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பாவிகள் பாவம் செய்கிற இடத்து கூட்டத்தில் போய் என்ன செய்யக்கூடாது, நிற்கவே கூடாது. நாலஞ்சு குடிகார மாதிரி இருந்து நின்று கொண்டு பேசிக்கொண்டு சண்டை போட்டுட்ருக்காங்க. அவங்க கிட்டே போய் நின்னோன்னா நம்மளாம் என்ன நினைப்பாங்க, கேவலமாக நினைப்பாங்கல்ல. கத்திருக்க பரிசுத்தம்னு சொல்ல முடியுமா? பாவிகளுடைய வழியில் அப்படியே எல்லா பாவத்துலேயும் அப்படி தான், எல்லா பாவம், எல்லா பாவம். இன்னைக்கு உலகம் பாவத்தால் மூழ்கி கிடக்கிறது, பாவத்தால் நிறைந்து கிடக்கிறது. இந்த பாவத்தை விட்டு விலகி நாம் ஜீவிக்க வேண்டும். பாவிகளுடைய வழியில் இல்லாமலும், பரியாசக்கார உட்கார இடத்தில் உட்காராமலும், வேதத்தில் பிரியம். அப்போ பாருங்கள், பரியாசம் சிலர் என்ன கூடி சேர்ந்து உட்கார்ந்து பரியாசம் மட்டுமல்ல, வீண் கதைகளை பேசி கொண்டிருப்பார்கள். சேர்ந்து உட்கார்ந்து இன்றைக்கி டிவி பார்த்துட்ருப்பாங்க. இப்போ அதெல்லாம் உண்டா என்னன்னு தெரியல எனக்கு. தொடர்கதை பார்க்கறது, டிவியில் உட்கார்ந்து சினிமா பார்க்கறது, தேவ பிள்ளைகள் நடுவில் இது நடந்து கொண்டிருக்கிறது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அவங்க பரிசுத்த குலைச்சல எல்லாம் சத்துரு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கத்தரித்து போடுவான். உங்கள் வாழ்க்கை சின்னாபின்னமாகிவிடும். பரிசுத்த வாழ்க்கையிலே கரை வந்து விடும். இதிலெல்லாம் விலகி இருக்கணும். பிள்ளைங்க இதை பார்த்தா தான் சாப்பிட்றாங்கன்னு அதை காட்டி அதை சாப்பாடு கொடுக்க வைக்கிறது. ஒரு போதகர் சொல்லுகிறார், முந்தின காலத்துல எல்லாம் வெளியே கொண்டு வந்து நிலாவை காட்டி பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. நிலாவை பாரு பாரு, அங்கே நட்சத்திரம் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் பாரு பாருன்னு சொல்லி சாப்பாடு கொடுப்பாங்க. இன்றைக்கி செல்ஃபோனை கையில் கொடுத்துட்டு இல்லாட்டி கார்ட்டூனை ஓப்பன் பண்ணி அதில் அதை பார்க்க வச்சுட்டு அப்போ தான் பிள்ளை சாப்பிடும். பிள்ளை அப்புறம் இனி என்ன, கார்ட்டூனுக்குள்ளே தான் இருக்கும், செல்ஃபோனுக்குள்ளே தான் இருக்கும். நம்ம பிள்ளையே நம்மவே சீரழித்து போடுறோம். நமக்கும் அதுதான் இன்பமாக இருக்குது. பாருங்கள், காலம் பொல்லாததாகி விட்டது, கொடிய காலம். இதில் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று நெற்றியில் காணப்பட வேண்டும். முதல்ல நம்ம குடும்பத்துக்குள்ளே நுழைஞ்சாலும் அங்கே கர்த்தருக்கு பரிசுத்தம் காணப்பட வேண்டும். வேத புஸ்தகம் இருக்க வேண்டும். அது இருக்க இடத்துல இருந்து அந்த ஷெல்ஃபுக்குள்ளே தூசி அடைஞ்சிட்டு இருக்கிறது இல்லை. வேத புஸ்தகம் நல்ல முன்னறையில் டீப்பா மேலே அதை வச்சு அதில் ஒரு சேர் போட்டு உட்காந்து படிக்கிற மாதிரி இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் ஒரு பாய் போட்டு அதில் உட்காந்து படிக்கிற மாதிரி உங்கள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதுமே வேத புஸ்தகம் மேன்மையாக இருக்க வேண்டும், கர்த்தர் மேன்மையாக இருக்க வேண்டும். இன்னும் இது வருகிறபடினாலே ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். அதாவது சிலர் இயேசு படத்தை போட்டு அதில் ஒரு லேம்பை தொங்க விட்டு அதுக்கு விளக்கு எப்போதும் எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும், பத்தியை கொளுத்து வச்சிடுறாங்க. இல்லைன்னா அது விசேஷமான நாளில், இல்லைன்னா மெழுகுவத்தியை கொளுத்தி வச்சிடுறாங்க. அப்புறம் வெளியே எங்கேயாவது போகும்போது அந்த இயேசுவை பார்த்து, இயேசுவே நான் வெளியே போகிறேன், என்னை பாதுகாத்துக்கொள்ளும் அப்படின்னு அதுக்கு ஒரு கும்பிடு போட்டு அதுக்கிட்ட ஒரு ஜெபம் பண்ணிக்கிட்டு போகிறாங்க. தேவ பிள்ளைகள் யார் இதை செய்யக்கூடாது. இது விக்கிரக ஆராதனை, இது பரிசுத்தம் அல்ல. கர்த்தர் தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். இனி இன்னும் அதே சிலர் செய்யாவிட்டாலும் இந்த என்ன வீட்டுக்குள்ளே என்ன வச்சுருப்பாங்க, இறந்தவங்க ஃபோட்டோ அது இருக்கட்டும், இன்னும் வீட்டுக்குள்ளே ஒரு இதை வச்சுருப்பாங்களே நிறைய ஃபோட்டோ பொம்மையெல்லாம் வச்சு, ஓ ஷோகேஸ் வரமாட்டேங்குது. அந்த ஷோகேஸ்க்குள்ளே இருக்கும் இயேசு, மரியாள் இருப்பாங்க, சிலுவை இருக்கும், அதெல்லாம் எடுத்து போட்டுருங்க. இதெல்லாம் விக்கிரக ஆராதனையில ஒட்டுனது தான். யார் ப்ரெசன்ட் பண்ணாலும் பரவாயில்லை, அதை தூர தூக்கி போடுங்க. அதுக்கு அது ஒரு லைட்டு போட்டு, ஒரு டியூப் என்னது பெட்ரூம் லைட்டை அதுக்குள்ளே போட்டு, அதை ஏசு பிரகாசமாக நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறார். இல்லை இல்லை, அது இல்லை பிரகாசம். நம்முடைய வாழ்க்கை தான் நம்ம வீட்டுக்குள்ளே பிரகாசமாக இருக்க வேண்டும். யார் யார் இதெல்லாம் சின்ன சின்ன காரியம்தான், இதெல்லாம் தப்புன்னு நம்ம நினைக்கிறது இல்லை. ஆனால் இதெல்லாம் எடுத்து நம்ம வீடு பரிசுத்தமாக இருக்க வேண்டும். கர்த்தர் உலாவிக் கொண்டிருக்கிறார், கர்த்தர் வாசம் பண்ணுகிறார், இங்கே பரிசுத்தம் காணப்பட வேண்டும்.
நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல பரிசுத்தம், நம்முடைய குடும்பத்துக்குள்ளே வீட்டுக்குள்ளே நல்ல பரிசுத்தம், நம்முடைய எல்லா எல்லா வளாகத்துக்குள்ளே எல்லாம் எங்கும் பரிசுத்தம் காணப்பட வேண்டும். அதை கர்த்தர் விரும்புகிறார். இந்த வாழ்க்கையிலே மேன்மையாக இருக்க வேண்டியது பரிசுத்தம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பரிசுத்தம் நம்முடைய நாம் விரும்பினபடி ஒரு பரிசுத்தம் அல்ல. என்ன பரிசுத்தம்? கர்த்தருக்கு பரிசுத்தம். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் வாசம் பண்ணுகிற இடம் பரிசுத்த ஸ்தலம். யாத்ராகம் 25:8 சொல்கிறார் ஆண்டவர். தேவன் மோசே இடத்துல சொல்கிறார், நான் அவர்கள் நடுவில் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. இப்போ பாருங்கள், தேவன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பாளையம் இறங்கி அங்கே குடியிருக்க பண்ணியிருக்கிறார். கோத்திரம் கோத்திரமாக பாளையம் இறங்க வேண்டும். இந்த ஆசிரிப்பு கூடாரத்தை சுற்றிலும் பாளையம் இறங்கி கொண்டிருக்க வேண்டும் இந்த 12 கோத்திரத்தாரும். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் வந்து வாசம் பண்ணுவதற்கு எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலம் வேண்டும். சும்மா எல்லா இடத்துலையும் போய் நான் வாசம் முடியாது, பண்ண முடியாது. யார்? நம்முடைய தேவன் பரிசுத்தர். நம்முடைய தேவன் பரிசுத்தர். அவர் வாசம் பண்ணுகிற இடம் பரிசுத்தமானது. நான் வாசம் பண்ணத்தக்கதாக எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக என்று மோசே இடத்துல தேவன் கூறுகிறார். அதற்காக தான் ஆசிரிப்பு கூடாரம் ஏற்படுத்தப்பட்டது. ஹல்லேலூயா. அதிலும் பிரகாரம் இருக்கிறது, பரிசுத்த ஸ்தலம் இருக்கிறது, மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கிறது. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே இந்த கேருபீன்கள் நடுவிலே அந்த கிருபாசனம் என்ற ஒரு அந்த உடன்படிக்கை பெட்டியின் மேலே ஒரு மூடி இருக்கிறது. அங்கே தான் தேவன் இருந்து பேசுவார். ஹல்லேலூயா. அங்கே யாரும் வரமாட்டாங்க. மோசே தான் வந்து தேவன் பேசுகிறதை கேட்பார். ஹல்லேலூயா. அப்படியானால் நம்முடைய தேவன் எவ்வளோ பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிறார், விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். யாரிடத்துல? நம்மிடத்துல, அவருடைய பிள்ளைகளிடத்துல. இப்போ உலகத்தில் போய் உலக ஜனங்களிடத்துல பரிசுத்தத்தை பார்க்க முடியுமா? முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளிடத்துல தான் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். ஆமென். ஆகையினாலே நாம் எப்போதும் பரிசுத்தத்தை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இனி பாருங்க, பரலோகத்திலும் கூட எப்போதும் தேவனை துதிக்கிற ஒரு துதியின் சத்தம் எழும்பிக் கொண்டே இருக்கிறது. அது என்னவென்றால், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று தூதர்கள் ஓய்வில்லாமல் எங்கள் கர்த்தரை பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் விசேஷம் 4:8 கடைசி பாகம் மாத்திரம் பார்க்கலாம். சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லி கொண்டிருந்தன. அது 4 ஜீவன்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் தூதர்கள் ஓய்வில்லாமல் கர்த்தரை புகழ்ந்து பாடுகிற ஒரு பாட்டு என்னவென்றால், இஸ்ரவேலின் அதாவது சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர், இன்னொரு இடத்துல இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அங்கு போற்றப்படுகிற ஒரு பாடலும் என்ன பாடல்? பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஆமென். அப்போ பரலோகம் எப்படிப்பட்ட இடம்? பரிசுத்தமான இடம். பரலோகத்தில் வாசம் பண்ணுகிறவர் யார்? பரிசுத்தர். சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு பெயர் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? பரிசுத்தர். அவருக்கு ஒரு நெற்றியில் பட்டம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் யார்? பரிசுத்தர். அவர் யார்? அவர் பரிசுத்தர். எங்கே பார்த்தாலும் பரிசுத்தம், எந்த இடத்துல பார்த்தாலும் பரிசுத்தம். பார்வை பரிசுத்தம், பேச்சு பரிசுத்தம், செய்கை பரிசுத்தம், ஆமே நடத்தை பரிசுத்தம். அவர் உடை வெண்பஞ்சை போல அந்த உடை அந்த எப்படி பிரகாசித்தது? பிரகாசமாயிருந்தது. எதை போல பிரகாசித்தது? சூரியனை போல அவருடைய முகம் பிரகாசித்தது. அது மட்டுமல்ல, வஸ்திரம் உறைந்த மலையை போல பிரகாசமாயிருந்தது. அப்படி எங்கே பார்த்தாலும் அவருடைய வாழ்க்கை, அவருடைய காரியங்கள் எல்லாம் பரிசுத்தமாக இருந்தது. அப்படியானால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தராக இருங்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதாவது 1 பேதுரு 15:16
ஆமென். அழைத்த தேவன் யாரா இருக்கிறாரு? பரிசுத்தர். பரலோகத்திலே பரிசுத்தர் என்று பாடல் துணித்து கொண்டே இருக்கும்போது நம்மை அழைக்கிறார். நம்ம இந்த பாவிகள் கூட்டத்திலிருந்து நம்ம குடும்பத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அநேகருக்கு இந்த ரட்சிப்பு கிடைக்கல, அவங்க தூரமாக விலகி இருக்கிறாங்க. கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஊருக்கு ஒன்றும் வம்சத்துக்கு ரெண்டுமாக தெரிந்தெடுத்து சியோனுக்கு கர்த்தர் வழி நடத்துகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நம்மை அழைக்கிறார். இந்த அழைத்தவர் யார்? பரிசுத்தர். ஆகையால் நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறது. அது லேவியர் ஆகமத்தில் அந்த வசனம் இருக்கிறது, எழுதியிருக்கிறது. அப்போ தேவன் பரிசுத்தராக இருக்கிறபடினாலே நமக்கும் கொடுக்கப்பட்ட பெயர் என்ன தெரியுமா? என்ன? பரிசுத்தவான்கள். ஹல்லேலூயா. பவுலப்போஸ்தலர் நிருபம் எழுதும்போது அந்த நிருபங்களில் முதல் வசனம் படித்து பார்த்தீங்கன்னா இந்த கொரிந்து சபையில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது, அதாவது எபேசு சபையில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது, அப்படி என்று முதல்ல பரிசுத்தவான்களுக்கு என்று அவர் ஆரம்பிப்பார். அப்படியானால் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டு சபை கூடி வருகிற தேவ சபையிலே அங்கத்தினர்களாக இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட பெயர் இன்னொரு பெயர் என்ன? பரிசுத்தவான்கள், விசுவாசிகள் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்ம இன்னைக்கு படிக்கிறது பரிசுத்தவான்கள், பரிசுத்தவான்கள் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நம்மளுடைய பெயருக்கு ஏற்றபடி நம்ம நடக்க வேண்டுமா வேண்டாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்டிப்பாக அப்படி தான் நடக்கணும். இன்னும் பாருங்கள், எசேக்கியேல் கிருதன தீர்க்க தரிசனம் 43 அதிகாரம் 12 வசனம். எசேக்கியேல் 43:12. ஆலயத்தின் பிரமாணம் என்னவென்றால் பரிசுத்தம். மலை உச்சியிலே எங்க சுற்றிலும் எங்கும் எப்படி இருக்க வேண்டும்? மிகவும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். மிகவும் பரிசுத்தம், கொஞ்சம் கொஞ்சம் பரிசுத்தம் அல்ல. ஆலயம், நாமே தேவனுடைய ஆலயம். அப்படியானால் ஆலயமாகிய நாம், நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று கொரிந்தியரில் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆலயம் எப்படி இருக்க வேண்டும்? மலை உச்சியிலேயாக இருக்கு, உன்னதமான ஸ்தானங்களில் இருக்கிறது இல்லையா? இப்போ பாருங்கள், சப்போஸ் ஒரு நம்ம சபையிலேருந்து ஒருத்தர் தப்பு பண்ணிட்டான்னு வைங்க, ஒருத்தர் தப்பு பண்ணிட்டார், ஏதோ எல்லாரும் அறிகிற மாதிரி ஒரு தவறு வந்து விட்டது. அப்போ என்ன சொல்லுவாங்க? இந்த நம்முடைய சபையை பேரையும் சொல்லி இன்னார் இந்த தப்பை பண்ணிட்டாங்க. இப்போ மலை உச்சியிலையாக நாம் இருக்கிறோம், உன்னதமான ஸ்தானங்களில் இருக்கிறோம். நம்மை குறித்து அப்படி ஒரு நல்ல புகழ்ச்சியான பெயர், நல்ல பெயர், நற்பெயர் உண்டாயிருக்கிறது ஜனங்கள் நடுவிலே, சமுதாயத்திலே. அப்படியானால் தவறு வந்து விடுமானால் என்ன சொல்லுவாங்க? ஓ, இந்த சபையில் இன்னார், இந்த குடும்பத்தில் இன்னார் தப்பு பண்ணிட்டாங்க சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஆகையினாலே பரிசுத்தத்தை காத்து கொள்வதற்கு மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ மலை உச்சியில் எங்கும் மிகவும், ஆலயத்தின் பிரமாணம் மிகவும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இது என்ன பிரமாணம்? ஆலயத்தின் பிரமாணம். ஆகையினால இந்த பரிசுத்தம் குலைச்சல் வந்துவிடவே கூடாது. இன்னும் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, ஆலயத்தின் அலங்காரம் பரிசுத்தம். ஆலயத்துக்கு ஒரு அலங்காரம் இருக்கிறது, அந்த அலங்காரம் பரிசுத்தம். சங்கீதம் 93 கடைசி வசனம். கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாக இருக்கிறது. அப்போ இந்த அலங்காரம்
ஒரு நாள் ரெண்டு நாள் மூன்று நாள் அல்ல ஒரு வருஷம் ஒரு வருஷம் பத்து வருஷம் அல்ல எப்படி இருக்கிறது நித்திய நாளாக நித்தியம் நித்தியமானது பரலோகத்தை குறித்து நாம் பார்த்தோம் அங்கே நித்தியமான ஒரு வாசஸ்தலம் தான் பரலோகம் அது அழிஞ்சு போகிறதே இல்லை எத்தனையோ யுகா 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 காலமாக பரலோகத்தில் நாம் வாசம் பண்ண வேண்டியது இருக்கிறது நித்திய நாளாக வாசம் பண்ண வேண்டியது அப்படியானால் நாம் இங்கே ஆலயத்துக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு நித்திய நாளாக இருக்க வேண்டிய ஒரு காரியம் அலங்காரம் என்ன அலங்காரம் பரிசுத்தம் அலங்காரம் என்னது பரிசுத்தம் நமக்கு இன்றைக்கி என்னது அலங்காரமாக இருக்கிறது உங்கள் இருதயத்தின் அலங்காரங்கள் என்ன எதையெல்லாம் அலங்காரமாக வைத்திருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்தவான்கள் என்று சொல்லுகிறவர்களின் அலங்காரம் என்ன என்ன அலங்காரம் பரிசுத்தந்தான் நமக்கு அலங்காரம் உடையோ அல்லது தலையை போய் அலங்காரம் பண்ணுகிறதோ நகைகளினாலே நம்ம அலங்கரித்து கொள்ளுகிறதோ அல்ல வஸ்திரங்களினால் அலங்கரித்து கொள்ளுகிறதோ இந்த அலங்காரம் அலங்காரம் அல்ல இது செய்யக்கூடாதென்று வேதவசனம் சொல்லுகிறது அது என்ன இந்த வார்த்தைகள் வருகிறபடினாலே நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன் அதாவது ஒன்று திமுத்திக்கிறது என்ன நிருபம் எடுத்தவங்க யாராவது வாசிக்கலாம் மூன்றாவது அதிகாரம் ரெண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் அலங்கரிக்க வேண்டும் பரிசுத்தம் ஒரு அலங்காரம் அதுபோல தகுதியான வஸ்திரம் நாணம் தெளிந்த புத்தி அப்புறம் ஸ்திரீகளுக்கு ஏற்றபடி நற்கிரியைகள் நற்கிரியைகள் செய்கிறது ஒரு அலங்காரம் ஆகையினால மேலே சொல்லப்பட்ட அலங்காரங்கள் நமக்கு இருக்கக்கூடாது ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது விலையேறப்பட்ட வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல் அப்போ அலங்கரிக்கக்கூடாது அலங்கரியாமல் என்று சொன்னால் சிலர் என்ன சொல்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம் அலங்காரம் தான் பண்ணக்கூடாது கொஞ்சம் போடுறதும் நிறைய போடுறதும் என்ன தான் எப்படி தான் அது ஒரு அலங்காரம் இல்லாமல் நாம் அதை அணிந்து கொள்ளுகிறது இல்லை பொன்னானாலும் சரி முத்துக்களானாலும் சரி தங்கமானாலும் சரி வெள்ளியானாலும் சரி விலையேறப்பட்ட வஸ்திரங்களானாலும் சரி முத்துக்களாலான ஆபரணங்களானாலும் சரி இதெல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்கிறார் போடக்கூடாது பெண்கள் அனுபவிக்கக்கூடாது என்று தான் சொல்லுகிறார் அதற்கு பதிலாக சொல்லுகிறார் தகுதியான வஸ்திரம் நமக்கு எது தகுதியோ அதை அணிந்து கொள்ள வேண்டும் இனி அந்நிய நாடுகளின் வஸ்திரங்களை நாம் அணியக்கூடாது சில பிள்ளைகளுக்கு நல்ல பேண்ட்டு ஷர்ட்டை போட்டு வந்துடுறாங்க டீ ஸ்கர்ட் ஷர்ட்டும் நல்ல பேண்ட்டும் போட்டு டைட் பேண்ட்டும் போட்டு நம்ம பெண் பிள்ளைகள் வருகிறார்கள் நான் சில பிள்ளைகளை கூப்பிட்டு விலக்கி இருக்கிறேன் இந்த ட்ரெஸ் இங்கே அச்சுக்குள்ளே போட்டுக்கிட்டு வரக்கூடாது எங்கும் போடக்கூடாது இந்த ட்ரெஸ் எங்கும் போடக்கூடாது இல்லைன்னா கவனமாக இருக்குது இது தானே எல்லா பிள்ளைகளும் போடுறாங்க என் பிள்ளை போட்டால் என்ன நினைக்காதுங்க பிள்ளை நினைக்காதுங்க தெய்வ பிள்ளைகளே நம்ம பிள்ளைகளை பரிசுத்தத்தோடு வளர்த்தி விடுங்கள் இன்றைக்கு நம்ம செய்கிறது தான் நாளைக்கு வளர்ந்தாலும் அவங்க பிடிவாதமாக செய்வாங்க இல்லை தெரியாமல் உங்களை தெரியாமல் எல்லா காரியங்களும் செய்வார்கள் அதனால் இந்த காரியத்துலலாம் ரொம்ப கவனமாக இருப்பேன் பெண் பிள்ளைனா பெண் பிள்ளைக்குள்ள ட்ரெஸ் அழகாக இருக்கிறது அதை வாங்கி அணியுங்கள் தகுதியான வஸ்திரத்தை அணிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிற காரியம் இது இன்றைக்கெல்லாம் நாகரிகமாக போயிடுச்சு வசனம் கீழே போய்விட்டது வசனம் அடியில் போயிடுச்சு நாகரிகமும் நம்முடைய சொந்த எண்ணங்களும் சுய சித்தங்களும் நம்ம மற்றவங்களை பார்த்து நம்மளையே என்ன நிதானப்படுத்தி திருப்திப்படுத்தி நம்ம நினச்சி கொள்ளுகிறோம் இதெல்லாம் கர்த்தருடைய பார்வையில் கர்த்தருக்கு பரிசுத்தம் ஆகாது அல்லேலூயா அல்லேலூயா ஆகையினாலே பரிசுத்தம் நமக்கு எப்போதும் ஆலயத்தின் பிரமாணம் ஆலயத்தின் அலங்கார பிரமாணமும் பரிசுத்தம்
அலங்காரமும் பரிசுத்தம். நமக்கு பரிசுத்தம் தான் அலங்காரம். அல்லேலூயா. தகுதியான வஸ்திரம், நல்ல வஸ்திரம். நம்ம சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை வரும்போது எல்லாரும் வெண் வஸ்திரம் உடுத்திட்டு வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். பார்த்தாலே ஒரு அழகாக இருக்கும் இல்லையா? அந்த பாஸ்டர் அடிக்கடி வந்து சொல்லுவாங்க, இந்த வாரம் திருவிருந்து இருக்கிறது, ஆகையினால நீங்கள் எல்லாரும் என்ன வெண் வஸ்திரம் அடித்து கொண்டு வாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதுலேயும் ஒரு அலங்காரம் இருக்கிறது. பரலோகத்தில் போனால் இதெல்லாம் கிடைக்குமோ என்னமோ எனக்கு தெரியல, அப்படி வசனம் இல்லை. வெண்வஸ்திரம் அறிஞ்சு தான் கத்தரை பாடி, வெண்வஸ்திரம் தரித்து கொண்டு தான் கத்தரை பாடி புகழ்ந்து கொண்டிருந்தார்கள் பரலோக ராஜ்யத்திலே. ஆமேன், ஹலலூயா, ஹலலூயா. எல்லாம் கேட்கும்போது கஷ்டமாக இருக்குதா உங்களுக்கு? கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்லை, இது கர்த்தருடைய வசனம். ஆமேன், ஹலலூயா. கர்த்தருடைய வசனம் சில நேரம் நான் உள்ளத்தில் போய் அப்படி குத்தும், குத்தும்போது அதை சரி பண்ணி கொள்ள வேண்டும், வாழ்க்கையை சரி பண்ணி கொள்ள வேண்டும், செம்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். பரவாயில்ல, நான் அவங்க எல்லாம் போட்டிருக்காங்க, நம்ம செஞ்சால் என்ன, இவங்கெல்லாம் போட்டிருக்காங்க, அங்கே பிரசங்கம் பண்ணுறவங்க எல்லாம் போட்டுட்டு தான் நிற்கிறாங்க. அப்படியெல்லாம் பார்க்காதுங்க. கர்த்தருடைய வசனம் வசனம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தமாக இருங்க. பரிசுத்தம் உங்களுக்கு அலங்காரமாக இருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பரிசுத்தத்துக்குள்ளே நீங்கள் வந்துவிட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தமாகுதலே தெய்வ பயத்தோடு பூரணப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ரெண்டு கொரிந்தியர் நிருபம் 7:1. பரிசுத்தமாகுதலே தேவ பயத்தோடே பூரணப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதனால் பூரண பரிசுத்தம், நாம் பரிசுத்தவான்கள் பரிசுத்தவான்கள் என்று சொல்லி கொண்டாலும் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக குறை குற்றங்கள் வந்து விடுகிறது. தெசலோனிக்கர் 5:23 சொல்லும்போது, உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் குற்றமற்றதாக இருக்க வேண்டும் என்று தெசலோனிக்கேயருக்கு பவுல் நிருபம் எழுதுகிறார். ஆகையினாலே நம்முடைய ஆவியும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், ஆத்மா பரிசுத்தமாக இருக்க வேண்டும், சரீரம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இதை செய்கிறவர் சமாதானத்தின் தேவன். ஹல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோட பூரணப்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த பரிசுத்தமாகிறதற்கு தேவனும் ஒரு பங்கு செய்கிறார், நாமும் அதில் ஒரு பங்கு செயல்பட வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, வெள்ள வஸ்திரம் உடுங்கன்னு சொன்னாலும் தேவன் வந்து உடுத்தி விடுவாரா? இயேசு வந்து உடுத்தி விடுவாரா? நமக்குள்ளதான் ஒரு எண்ணம் இருக்க வேண்டும். நம்ம இன்னைக்கு கர்த்தருடைய வசனத்தின்படியாகவே வெள்ள வஸ்திரத்தை உடுத்தி கொள்ளுவோம் அப்படின்னு ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. நாமும் அதை செய்கிறோம் இல்லையா? அப்போ 50-50 நமக்கு, தேவன் 50, வசனம் சொல்லுகிறது, நாம் 50. இதை செய்ய வேண்டும். அது மாதிரி நகைகளை அணிந்து கொண்டிருக்கிறோம், அவர் வந்து கழட்டி விடுவாரா? மாட்டார். நம்ம தான் கழட்டணும். சில நெருக்கங்கள் வரும். ஆமாம், சில நேரத்தில் சில, அதாவது சில குடும்பங்கள் எனக்கு தெரியும், அதாவது வீட்டில் ரொம்ப உபத்திரவம், கடுமையான உபத்திரவம், கணவன் ரட்சிக்கப்படாதவர். ஒரு ஒரு ஃபேமிலி வைராக்கியமான ஆர்சி ஃபேமிலியில் உள்ளவங்க, அவங்க அந்த அம்மா ரட்சிக்கப்பட்டாங்க. ரட்சிக்கப்பட்டது அவங்க சிம்பிளாக தான், ஒரு காப்பு போட்டிருப்பாங்க, ஒரு செயின் தாலி செயின் ஒன்று போட்டிருப்பாங்க. அவர் பயங்கரமான கோவக்காரர், முற்கோபம். சர்ச்சுக்கு அனுப்புறதே பெரிய ஒரு இதாக இருக்கும். அவங்க கஷ்டத்தோடு தான் அவர்கிட்ட அவரை சமாளித்து அவருக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்து, அவர் என்ன சண்டை போட்டாலும் என்ன பேசினாலும் ஒன்றும் பேசாமல் செய்துவிட்டு ஒழுங்காக ஆராதனைக்கு வந்துடுவாங்க. இவங்களுக்கு இந்த நகையெல்லாம் கழட்டி போடணும்னு ஒரு பெரிய ஆசை, ஆனால் அவர் விடவே மாட்டார், கொன்னே போடுவார். அப்படிப்பட்ட முற்கோபம் உள்ளவர். இவங்க என்ன பண்ணாங்க, ஜோ பண்ணிகிட்டே இருந்தாங்க, ஆண்டவரே இந்த நகையிலிருந்து எனக்கு விடுதலை தாரோம்ப்பா, இதை நாங்கள் கழட்டி போட்டுறணும் ஆண்டவரே, வேண்டவே வேண்டாம் ஆண்டவரே, என்னமோ நகையே இன்றைக்கி வந்துக்கிட்டே இருக்குது, என்ன தெரியல. அப்போ பாருங்கள், அப்போ அவங்க ஜோ பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் அவங்க பெரிய பணக்காரங்க, அவங்க பெரிய லேண்டெல்லாம் நிறைய வச்சுருக்காங்க, காடு தோட்டங்கள்லாம் வச்சுருக்காங்க. அவங்க குதிரை வளர்த்திட்டு இருந்தாங்க. அந்த குதிரை என்ன பண்ணிச்சு, இவங்க பக்கத்தில் போகும்போது அந்த குதிரை
இந்த தட்டி விட்டு இவங்க கீழே விழுந்துட்டாங்க. அங்கே குதிரை வந்து கையில் மிதிச்சிருச்சு. கையில் மிதித்தா என்ன ஆயிடுச்சுன்னா அந்த காப்பு வளைஞ்சே போயிடுச்சு. வளைஞ்சு போனது இவங்க விஷயத்தை வந்து வீட்டில் சொன்னாங்க. அந்த கணவனாரட்டத்தில் சொன்னாங்க, இப்படி இந்த காப்பு வளையல் இதாகிருச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கழட்டி வச்சுட்டாங்க. அவர்கிட்ட சொன்னாங்க, அவரை ஒன்றும் சொல்லலை, பேசாமல் விட்டுட்டார். அப்புறம் இந்த செயினுக்காக ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அது ஒரு நாள் என்ன ஆச்சு தெரியுமா, படுக்கையில் இருக்கும்போது கெட்டியாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற செயின் தான் அது, படுக்கையில் ரெண்டு யாராவது உடச்சி போட்ட மாதிரி படுக்கையில் கீழே விழுந்து கிடந்துச்சு. அவங்க கழட்டில் அதை யாரோ கட் பண்ணி விட்ட மாதிரி கீழே கிடந்தது. உடனே அவங்க கால் என்ன எந்திரிச்சு, பாருங்கள் இந்த நான் கழுத்தில் போட்டிருந்த செயின் எப்படி கட் பண்ண மாதிரி கீழே விழுந்து கிடந்து உடஞ்சி போச்சு, இந்த கட் பண்ணி விட்ட மாதிரி இருக்குது இந்தாங்க, சரி உனக்கு நான் சரி பண்ணி தர்றேன் எங்கள் வயின்னாரு. இவங்க அப்புறம் ஜோ பண்ண ஆரம்பித்தாங்க, இயேசுவே அதை ஜோ அதை சரி பண்ணவும் கூடாது, மறுபடி எனக்கு தரவும் கூடாது, ஆண்டவரே இதில் எனக்கு ஜெயம் தந்தீரேன்னு ஜோ பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவர் அதை மறந்தும் போயிட்டார், அதை சரி பண்ணவும் இல்லை, அவங்களுக்கு கொடுக்கவும் இல்லை. பார்த்தீங்களா, வாஞ்ச உள்ள ஆத்மாவுக்கு எவ்வளோ ஆண்டவர் உதவி செய்கிறாரு பார்த்தீங்களா. அவங்களுக்கு எதுவும் செய்யவே முடியாது, சூழ்நிலையே இல்லை. கர்த்தர் அவர்களை வாஞ்சை அறிந்தவர், இந்த பரிசுத்தத்துக்கு நேராக அவர்களை நடத்தினார். நமக்கு முடியுமா முடியாதா? நம்ம வாஞ்சிக்க வேணும், விரும்ப வேணும். அதற்காக இருதயத்தில் ஆசையை வச்சுட்டு ஐயோ கலத்திட்டேன்னு நினைக்கக்கூடாது. அந்த ஆசையெல்லாம் சிலுவையில் அறைஞ்சிடணும். கிறிஸ்துவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசையச்சையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கலாத்தியர்கள் எழுதின நிருபம் 5:24 அது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேன். வசனம் இல்லாமல் ஒரு காரியத்தை செய்ய சொல்ல முடியாது. வசனம் இப்படி இருக்கிறதான்றால் இதை செய்தே ஆக வேண்டும் என்று சொல்லும்போது அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார். சிலுவையில் அறைந்த பின்பு அதை என்ன எடுக்க முடியுமா? எடுக்கக்கூடாது. சில வேலை முடியும் தான், ஆனால் எடுக்கக்கூடாது. சிலுவையில் அறைஞ்சாச்சு, என்ன நான் அதை எடுக்கவே மாட்டேன். ஆகையினால இந்த பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இந்த வாழ்க்கையிலே முகத்திலே முன்னால் தெரிய வேண்டியது கர்த்தருக்கு பரிசுத்தம். பரிசுத்தத்தோடு ஜீவித்தால் மட்டுமே நம் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே ஆரோன் பிரவேசித்து ஆசாரிய ஊழியம் செய்கிறது போல நாமும் மகா பரிசுத்தமான அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டுதான் பரிசுத்தராகிய தேவன் இருக்கிற பரிசுத்த ஸ்தலமாகிய பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் வாசம் பண்ணுகிற அந்த இடம் பரலோகம் பரிசுத்தமானது. அங்கே கூட்ட வேண்டியது வராது, தொடக்க வேண்டியது வராது, இல்லையா? பொன்னினால் செய்யப்பட்ட தெரு, தெருக்களெல்லாம் பொன்னினால், பொன்தளம் போட்ட வீதி பாடுவோமல்ல, பொன்தளம் போட்ட வீதியில் எப்போதுலாவே பழிங்கை தோன்றும் ஸ்தலத்தில் என்றைக்கு தோழுவே. அப்படியானா பொன்தளம் போட்ட வீதி பளிங்கு கற்களினால் கட்டப்பட்டது, அது முத்துக்கள், வாசலெல்லாம் முத்துக்கள். அது இங்கே மாதிரி டூப்ளிகேட் முத்து அல்ல, டூப்ளிகேட் தங்கம் அல்ல, ஒரிஜினல் முத்து, முத்து வாசல். ஹல்லேலூயா. இதை தான் அங்கே சுதந்திரிக்க போகிறோமே. இங்கே கொஞ்சத்தை விட்டு இந்த குப்பையாக இருக்கிறதான் விட்டு வெளியே தள்ளுறதுக்கு என்ன தயக்கம்? தேவன் சொன்ன வார்த்தையை விசுவாசிக்க முடியவில்லையோ? தேவன் சொன்ன வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுக்க முடியவில்லையோ? கீழ்ப்படிய முடியவில்லையோ? ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் விரும்புகிறார். அதனாலே நாம் இந்த அனுபவத்துக்குள்ளே வருவோம். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. நம்மை பரிசுத்தமாக்குகிற தேவன் யார்? சமாதானத்தின் தேவன். அவர் யாரோ சஞ்சலப்படுத்தி, வேதனைப்படுத்தி, அள வச்சு, சங்கடப்படுத்தி நம்மை பரிசுத்தமாக்குகிறவர் அல்ல.
அவர் சமாதானமா காரியங்களை செய்வார். கீழ்ப்படுகிறவர்களுக்கு இந்த வசனங்கள் எல்லாம் சமாதானம். அல்லேலூயா. சமாதானத்தின் தேவன். கலகத்துக்கு அவர் தேவன் அல்ல, அவர் சமாதானமா எல்லா காரியங்களை செய்கிறார். உங்களுக்கு இந்த கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதுனால வீட்டுக்குள்ள ஒரு கலகம் வந்திருக்குன்னு நினைக்காதுங்க. ஒருவேளை தற்போது ஒரு நெருக்கம் வரும், நான் வராதுன்னு சொல்ல மாட்டேன். இந்த அவமானங்கள் வரும், உறவினர்கள் ஒதுக்கி வைப்பாங்க, தள்ளி வைப்பாங்க. ஒரு கல்யாணத்தில் போனால் நம்மளை அப்படியே பார்ப்பாங்க, அப்படியே ஒதுங்கி போயிடுவாங்க, சேர்க்க மாட்டாங்க, இப்படியெல்லாம் செய்வாங்க. நான் அதில் ஒரு உதாரணத்தை நான் பழைய முன் நாட்களிலே சொல்லியிருக்கிறேன், இதையும் சொல்லும்படியாக விரும்புகிறேன். அதாவது ஒரு ஒரு கல்யாணம் நடந்து கொண்டிருக்கிறது. உறவினர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்கள். அந்த சிஸ்டர் வந்து நகையெல்லாம் கழட்டி வச்சு வெள்ளை ட்ரெஸ் போட்டு தான், எங்கேயும் கல்யாணம்னாலும் ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு தான் போவாங்க. அவங்க பெரிய பணக்காரங்க தான், நல்லா படித்தவங்க தான், நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தான். ஆனால் அவங்க இந்த இப்படியே தான் அவங்க எங்கே போனாலும் போவாங்க. இந்த கல்யாணத்துக்கும் அவங்க போனாங்க. என்ன சொல்லிட்டு போனாங்கன்னா, நம்மளை யாரும் கண்டுக்க மாட்டாங்க, நம்ம பின்னாடி போய் உட்காந்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கணவனும் மனைவியும் பின்னால் போய் ஒரு சேர் ரெண்டு சேரில் போய் உட்காந்துட்டாங்க. அங்கே நடந்தது என்ன தெரியுமா, அந்த அந்த பெண்ணும் மாப்பிள்ளையும் நேராக அவங்கக்கிட்ட பின்னால் போனாங்க. எல்லாரும் பார்க்குறாங்க, ஒருன்னு பார்க்குறாங்க. பார்த்தா இவங்க அவங்க முன்னாடி போய் முழங்கால் படியிட்டு எங்களை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுங்க என்று போய் நின்னாங்க. கர்த்தர் எவ்வளோ கனப்படுத்துகிறார், மேன்மைப்படுத்துகிறார் பார்த்தீங்களா. கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அத்தனை ஜனங்கள் நடுவிலும் அவர்களை மேன்மையாய் கர்த்தர் உயர்த்தினார். ஹல்லேலூயா. அவங்க போய் ஜெபம் பண்ணாங்க, எல்லாரும் பார்த்தாங்க, ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணி இந்த கணவனையும் இந்த பொண்ணு மாப்பிள்ளையும் அனுப்புனாங்க. அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இந்த இந்த கல்யாணத்திலே ஏன்னா இதை விட என்ன வேணும் அவங்களுக்கு, மரியாதை செலுத்துறது என்ன தேவையா? இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தரை கனம் பண்ணும்போது கர்த்தர் அவர் கனம் பண்ணுவார். கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படையும் போது கர்த்தர் எல்லா விதத்திலும் அவளை மேன்மையாக வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய அழைத்த தேவன் பரிசுத்தர், பரலோகத்தில் இருக்கிற தேவன் பரிசுத்தர், நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தர். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும். அதை தான் கர்த்தருக்கு விரும்புகிறார். ஆலயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஆலயத்தின் பிரமாணம் பரிசுத்தம், ஆலயத்தின் அலங்காரம் பரிசுத்தம். ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த குலைச்சலான காரியங்கள் வருவதற்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது. ஒருவேளை வந்து விட்டாலும் கர்த்தரிடத்திலே போய் அதை அறிக்கை செய்து விட்டு விடுவதற்கும் தயங்கக்கூடாது. ஹல்லேலூயா. நம்மிடத்தில் வருகிற குறை குற்றங்களை கர்த்தர் அறிகிறார், கர்த்தருக்கு தெரியும். ஆகையினாலே குறைகளை ஒத்துக்கொள்ள வேண்டும். என்ன தவறு வந்திருந்தால் அதை ஆண்டவரிடத்தில் சொல்லி மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் போகும்போது கர்த்தர் நம்மை மறுபடியும் அந்த குறைகளோடு குற்றங்களோடு திருப்பி அனுப்பவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகரியா 3 ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது பிரதான ஆசாரியனாகிய யோசுவா அழுக்கு வஸ்திரம் தரித்து கொண்டு தேவ சமூகத்தில் நின்று கொண்டிருந்தார், தூதனுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார். அப்போது கர்த்தர் சொன்னார், இவருடைய அழுக்கு வஸ்திரத்தை மாற்றி விடுங்கள், இவருடைய தலையிலே சுத்தமான பாகையை வையுங்கள் என்று சொன்னார். அப்போ அழுக்கு வஸ்திரத்தோடு போய் தேவ சமூகத்தில் நிற்கும்போது அவர் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார், அந்த அழுக்கு வஸ்திரத்தை மாற்றி விடுவார், சுத்தமான பாகையை நம்முடைய தலையிலே வைப்பார். கர்த்தருக்கு பரிசுத்தம் என்ற நெற்றி பட்டத்தை அந்த பொன் எழுத்துக்களினால் வெட்டப்பட்டது, அதை நம்முடைய நெற்றியிலே சூட்டுவார். ஹல்லேலூயா. அது முழுவதும் தங்கத்தினால் செய்யப்பட்டது, மகிமையானது. கர்த்தருடைய பரிசுத்தம் என்பது மகிமையானது. கர்த்தருக்கு பரிசுத்தம் என்ற வாழ்க்கை மகிமையான வாழ்க்கை. ஹல்லேலூயா. நீங்க இதை அற்பமாய் எண்ணாதீர்கள், ஏனோதான் என்று நிர்விசாரமாய் நினைக்காதீர்கள். இது மேன்மைக்குரியது, மகிமைக்குரியது. மனுஷருடைய பார்வையில் அல்ல, உலகத்தின் பார்வைக்கு அல்ல,
தேவாதி தேவனுடைய பார்வைக்கு முன்பாக இது கர்த்தருக்கு பரிசுத்தம் என்பது மகிமையானது, மேன்மையானது, விலையேறப்பெற்றது. ஓலிபனதனமஷஹாலியாரகோ லிட்டதனமௌலி தனமௌஸ்பிரிதலிபியாரபிகோ அலிஷனஹதுனமாலியாரபோ மிஸ்ஸைலி கரஹாலியா ரிசைனி தலோட பிலா கபௌஸ் மினிதலையா. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். எல்லாரும் முழங்கால கொஞ்சம் நின்று ஜெபம் பண்ணலாமா? ஹாலேலூயா, வாஞ்சியோடு கேளுங்கள் தேவ பிள்ளைகளே. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. பரிசுத்தம் ரொம்ப முக்கியமானது. கர்த்தருக்கு பரிசுத்தம், கர்த்தருக்கு பரிசுத்தம். இந்த வாழ்க்கை முழுவதும் பரிசுத்தமாக இருக்கட்டும். ஹாலேலூயா, ஹாலேலூயா. வாழ்க்கை பேச்சு நடத்தை பார்வை சிந்தை செயல்முறைகள் எல்லாம் பரிசுத்தமாக இருக்கட்டும். பரிசுத்தத்தை கர்த்தர் விரும்புகிறார். ஹாலேலூயா. கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தம், கர்த்தர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம், அதை கர்த்தரே நமக்கு தருகிறார். ஹலலூயா, ஹலலூயா, ஹலலூயா. நெற்றியிலே எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தருக்கு பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே. ஆமென், ஹலலூயா. மேன்மையாக இருக்க வேண்டியது கர்த்தருக்கு பரிசுத்தம். ஆமென், ஹலலூயா, ஹலலூயா, ஹலலூயா. ராஜாமுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்த குலைச்சல் உண்டாக்குகிற எல்லா காரியத்தையும் வெறுத்து தள்ளிவிடுவோம் தேவ பிள்ளைகளே. ஹலலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம, ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தத்தினால் பரிசுத்தமாக்குவீராக. ஆவியானவரே பரிசுத்தமாக்குவீராக. கர்த்தருடைய வசனத்தினால் பரிசுத்தமாக்குவீராக. ஹலலூயா, ஹலலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம, ஸ்தோத்திரம். பரிசுத்தர், பரிசுத்தர், தேவனீர் பரிசுத்தர், தேவனீர் பரிசுத்தர். ஹலலூயா. எங்களை பரிசுத்தம் செய்யும்படியாக நகரவாசலுக்கு புறமே நீர் பாடுபட்டீரே ஆண்டவரே. நீர் பட்ட பாடுகளினாலே, நீர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே எங்களை பரிசுத்தம் செய்கிறீரப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கைகளில் ஆணிகள் அடிக்கப்பட்டவராய், கால்களில் ஆணிகள் அடிக்கப்பட்டவராய், முட்கிரீடம் சூட்டப்பட்டவராய், விழாவிலே குத்தப்பட்டவராய், ஈன கோலத்தோடு வானத்துக்கும் பூமிக்கும் நடுவாக தொங்கின இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தம் எங்களை பரிசுத்தமாக்குகிறது ராஜா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சொந்த இரத்தத்தினால் எங்களை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறமே நீர் பாடுபட்டீரையா. நீர் பட்ட பாடுகளினாலே நாங்கள் பரிசுத்தம் அடைகிறோம். ஹலலூயா, ஹலலூயா, ஹலலூயா. குறையான காரியங்கள் எல்லாவற்றையும் எங்களை விட்டு நீக்கி விடுமையா, அடியாளை விட்டு நீக்கி விடுமையா. பூரண பரிசுத்தத்தை தாரும் ஆண்டவரே. பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோடு பூரணப்படுத்தி கொள்ள கிருபை தாரு ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்தர், 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 பரிசுத்தர். அப்போ சர்வ வல்லமையுள்ள தேவனாய கர்த்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே. ஹல்லேலூயா, ரிமாலா தோலியா. எல்லாரும் ஆவியில நிறைந்து ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆவியானவர் உங்களை பரிசுத்தம் செய்யும்படியாக நம் நடுவிலே வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து ரத்தம், சிலுவையில் சிந்தப்பட்ட இரத்தம் உங்களுக்காக இலவசமான பரிசுத்தத்தை தந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. இரத்தத்தால் கழுவி நேசர் சுத்தப்படுத்துகிறார். உங்கள் அண்டையிலே, உங்கள் பக்கத்திலே வந்து நிற்கிறார். கைகளில் ஆணைகள் அடிக்கப்பட்டவராக, கால்களில் ஆணைகள் அடிக்கப்பட்டவராக, முட்கிரீடம் சூட்டப்பட்டவராக, விழாவிலே குத்தப்பட்டவராக. இவருடைய இரத்தம் முழுவதும் சிந்தி உங்களை பரிசுத்தம் செய்யும்படியாக உங்கள் நடுவிலே வந்திருக்கிறார். அவருடைய இரத்தம் உங்களை முற்றிலும் சுத்தமாக்கிவிடும். எல்லா குறைகளையும் கரைகளையும் குற்றங்களையும் அது நீக்கிவிடும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சந்தேகமே இல்லை, சந்தேகமே இல்லை. சாத்தான் உங்களிடத்தில் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு நீங்கள் செவிக்கூடாதிருங்கள். உனக்கு அப்படி ஜீவிக்க முடியாது, உனக்கு இப்படி பேசாமல் இருக்க முடியாது, உனக்கு இப்படி நடக்காமல் இருக்க முடியாது என்று அவன் சொல்லுவான். அவனுடைய சத்தத்துக்கு செவிக்கொடாதீர்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் வல்லமை உள்ளது, வசனம் வல்லமை உள்ளது. நீங்கள் கேட்கிற வசனத்தினாலே கர்த்தர் உங்களை பரிசுத்தமாக்குகிறார். கர்த்தருடைய வசனம் உங்களை பரிசுத்தமாக்குகிறது. ஆவியானவர் உங்களை பரிசுத்தமாக்குகிறார். glory bala shamana aliyo ridala bori melasiala hori melatai kamasi swaili the lord alai mlo zeni the lior adania. பரிசுத்த ஆவியானவர்,
பரிசுத்தமாக்குகிற பரிசுத்த ஆவியானவர். ஹாலேலூயா! நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று சொல்லுகிறார். ஹாலேலூயா! ரீங்கிலைதலோ யஸ் ஸ்பிரிதலை ப்ளோஸ் ய மெலிகா ஸ்பிரிதலை ப்ளோஸ் ய. நான் உங்களுக்கு சொன்ன வசனத்தினாலே நீங்கள் பரிசுத்தமானீர்கள் என்று இயேசு சொல்லுகிறார். ஹாலேலூயா! 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 பரிசுத்தமாக்குமையா, என்னை பரிசுத்தமாக்குமையா, பரிசுத்தமாக்குமையா, என்னை பரிசுத்தமாக்குமையா, பரிசுத்தமென்று தரிசிப்பாருண்டோ, பரிசுத்தரே மா பரிசுத்தரே, பரிசுத்தமென்று தரிசிப்பாருண்டோ, பரிசுத்தரே மகா பரிசுத்தரே, பரிசுத்தமாக்குமையா, என்னை பரிசுத்தமாக்குமையா, பரிசுத்தமாக்குமையா, என்னை பரிசுத்தமாக்குமையா, பரிசுத்தமென்று தரிசிப்பாருண்டோ, பரிசுத்தரே மகா பரிசுத்தரே, பரிசுத்தமென்று தரிசிப்பாருண்டோ, பரிசுத்தரே மகா பரிசுத்தரே, பரிசுத்தமென்று தரிசிப்பாருண்டோ, பரிசுத்தரே மகா பரிசுத்தரே. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! கரங்களை தட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். பரிசுத்தத்துக்கு என்று கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறபடி நாள் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். கர்த்தர் நம்மை பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கிறபடி நாள் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பூரண பரிசுத்தத்தை தரும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். மகிமையின் மேல் மகிமை அடைந்து கர்த்தர் வெளிப்படும் போது அவரோடு கூட எடுத்து கொள்ளப்படுகிற அந்த உன்னத அனுபவங்களுக்கு கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். எங்கள் அன்பின் பிதாவே, நல்ல தேவனே, நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பெண்கள் ஆராதனையை ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் கர்த்தர் நடத்தினீர், அதற்காக ஸ்தோத்திரம். அளவில்லாத பிரசன்னத்தை தந்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையினால் உங்களுடைய பிள்ளைகள் அனைவரையும் பரிசுத்தமாக்கும் ஐயா. ஆலயத்தின் பிரமாணம் பரிசுத்தமாக இருக்கிறதே, ஆலயத்தின் அலங்காரம் பரிசுத்தமாக இருக்கிறதே. ஆண்டவரே, பரிசுத்த அலங்காரம் எப்போதும் எங்களிடத்திலே காணப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹாலேலூயா! கர்த்தர் தொடர்ந்து உங்களுடைய பிள்ளைகளோடு இடைபெடுவீராக, கிரியை செய்யும். ஆண்டவரே, கர்த்தாவே, விசேஷமாக இந்த சுத்திகரிப்பின் நாட்களிலே நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இரவு நடக்கிற கூட்டத்தை ஆசீர்வதியும், நாளைய தினத்தில் நடக்கிற கூட்டங்களை ஆசீர்வதியும். ஞானஸ்நான ஆராதனை, திருவிருந்த ஆராதனை, எல்லாவற்றுக்கும் உடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தி கொண்டு வாரும். இந்த நாட்களில் இன்னும் பரிசுத்தம் அடைந்து பூர்ண பரிசுத்தத்தை அடைந்து விட உடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் கிருபை தாரும். கர்த்தருக்கு பரிசுத்தம் என்ற முத்திரை வெட்டான எழுத்து நெற்றியிலே ஆண்டவரே அந்த பொன் தகட்டினாலே எழுதப்படும்படியாக ஜெபிக்கிறோம். மகிமையாய் அந்த ஆண்டவரே எழுத்துக்கள் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று எழுதப்படுவதாக. இந்த உன்னத பாக்கியத்துக்கு என்று, இந்த ஜீவனுள்ள வசனத்துக்கு என்று உடைய பிள்ளைகளை ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, துதி கன மகிமையெல்லாம் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நாத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி. என் முழுவலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. நாத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமேன். ஹல்லேலூயா! 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 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு பரிசுத்தம் என்ற முத்திரை வெட்டான எழுத்துக்கள் உங்கள் நெற்றியில் எப்போதும் எழுதப்பட்டிருப்பதாக. ஆமேன்.